இந்த நவோதியா பள்ளிகளை எதிர்த்ததற்கு ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு என்கின்ற ஒரு ஒற்றை வாதத்தை மட்டும் முன்வைக்கிறார்கள். ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு ரெண்டு திணிப்புமே வந்து இருந்தது, அதற்காக எதிர்த்தது என்பது உண்மை, அது மாற்று கருத்து. ஆனா அதைவிட மிக அடிப்படையான கேள்வி என்ன எழுந்ததுன்னா, அது திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தது நவோத்யா பள்ளி. நம்ம ரொம்ப கூர்மையா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மத்திய அரசுக்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய அவசர காலம் என்பது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்திரா காந்தி அம்மையாருடைய அவசர கால நடவடிக்கையை தாங்கள் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் அவங்க இந்திரா காந்தி அம்மையார் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு சென்றதை திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர விரும்பல. சில அடிப்படையான விஷயங்கள், மாநிலத்திற்கு இருந்த உரிமைகள் எல்லாம் ஒப்பிசைவு பட்டியலுக்கு போச்சு. பாஜக அவசர காலத்தை எதிர்ப்பது உண்மை என்று சொன்னார், நிச்சயமாக அதை திருப்பி கொண்டு வந்திருக்கணும்ல, அவர்களுக்கு அது இல்லை. அதனால கல்வி உரிமை சட்டத்தில் 86வது சட்ட திருத்தத்தில் கூட இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவசர காலத்தில் கொண்டு வந்த 51(7)(k)-ஐ கொண்டு போய் சேர்த்தாங்க. 51 தான் ஒரிஜினல் பார்லிமெண்ட், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். 51(a) எப்ப வந்தது? அவசர காலத்தில் வந்தது. ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதுல கொண்டு போய் என்ன சொன்னாங்க, பெற்றோர் அல்லது ஆசிரியரின் கடமை என்னது, பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை என்னது, குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கிறது. அப்ப எங்க என்ன இருந்தது, கல்வி என்பது அரசு கொடுக்கணும்னு இருந்தது. அரசு கொடுக்கணும்னு இருந்ததுல திரு வாஜ்பாய் தலைமையில் இருந்த பாஜக அரசு கே சேர்க்கும் பொழுது அது அரசினுடைய கடமை என்பதை பெற்றோருடைய கடமையாக, பாதுகாவலருடைய கடமையாக மாற்றியது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திரு ராஜீவ்காந்தி அவருடைய நவோத்யா அவர்களுக்கு கேட்குது, ஏன் உனக்கு காங்கிரஸ் பிடிக்காது, நேரு லெகசி பிடிக்காது, ஆனா அவசர காலம் மட்டும் உனக்கு எப்படி பிடிக்குது, எப்படி வந்து ராஜீவ்காந்தியோட நவோத்யா மட்டும் உனக்கு பிடிக்குது? அதுதான் நாம எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன் பிடிக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம ஏன் எதிர்த்தோன்றது பார்த்தாதான் இவனுக்கு ஏன் பிடிக்குதுன்னு தெரியும். எதிர்த்ததற்கு காரணம், 50 ஆண்டு கால விடுதலைக்கு பிறகு மாடல் ஸ்கூல் சொல்றிய எப்படின்னு கேட்கிறோம். 50 ஆண்டு கால விடுதலைக்கு பிறகு கல்வியை பரவலாக்கி இருக்கணும். ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது, ஸ்டேட் ஷல் எண்டவர் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அரசு தான் 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டணம் இல்லா கட்டாய கல்வி கொடுக்கணும். ஒரிஜினல் ஆர்டிகல், இப்ப அது அமெண்ட் ஆயிடுச்சு. ஆர்டிகல் 41 என்ன சொல்லுது, அரசின் பொருளாதாரம் வளர வளர கல்வி உரிமையை அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா நவோத்யா பள்ளி இது ரெண்டுக்கும் முரணானது. காரணம் என்னன்னா, அது ஒரு மாடல் ஸ்கூல். அப்ப மாடல் ஸ்கூல் என்பது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்கும். அப்ப டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா, ஒரு ஸ்கூலுக்கு நீ 40 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன். அப்ப ஒரு ஸ்கூலுக்கு 40 கோடி ரூபாய் செலவு பண்ணும் பொழுது அதிகப்படியா அங்க ரெண்டு செக்ஷன் தான் இருக்கும். ஒரு செக்ஷனுக்கு 40 பேர்னா ரெண்டு செக்ஷனுக்கு 80 பேர். அப்ப 80 பேருக்கு நீ 40 கோடி ரூபாய் செலவு பண்ணுவது சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரான விஷயம் இல்லையா என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. அப்போ அந்த பணத்தை பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலுக்கு பிரிச்சு கொடுன்னு கேட்கிறோம். ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அங்க கட்டடம் இருக்கு, நிலம் இருக்கு, விளையாட்டு திடல் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன தேவைப்படுது, கூடுதலான ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, கூடுதலான கட்டுமான வசதி தேவைப்படுறாங்க, கூடுதலான லைப்ரரி தேவைப்படுறாங்க. அப்ப ஒரு பள்ளிக்கு செலவு பண்ணக்கூடிய கோடிக்கணக்கான துண்டை நீ பரவலாக எல்லா பள்ளிக்கும் செலவு பண்ணினா, அப்ப சமச்சீராக எல்லோருமே கற்றல் வாய்ப்பை பெற முடியும் அல்லவா? எனவே ஒரு மாடல் ஸ்கூல் அப்படின்னு, காமராஜர் காலத்தில் மாடல் ஸ்கூல் திறக்கப்பட்டது. எங்கெல்லாம் திறக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க. சைதாப்பேட்டையில ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கு. ஏன் சைதாப்பேட்டையில மாடல் ஸ்கூல் இருக்கு? அது டீச்சர் ட்ரைனிங் காலேஜுக்கு ஒட்டி இருக்கிறது. அதாவது டீச்சருக்கு இதுதாண்டா ஸ்கூல் காட்டுற மாடல் அது. நீங்க லேடி வில்லிங்டனுக்கு பக்கத்துல காமராஜ் சாலைக்கு போனீங்கன்னா விவேகானந்தர் நிலையத்துக்கு பக்கத்துல அங்க ஒரு மாடல் ஸ்கூலை பார்க்கலாம். அது எதுக்காக, அங்க இருக்கக்கூடிய டைட் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், அங்க இருக்கக்கூடிய லேடி அதுக்கு மாடல் அது. அது டீச்சருக்கு எப்பா ஒரு ஸ்கூல்னா இப்படிதான்ப்பா இருக்கணும், ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் இப்படிதான் நடக்கணும்னு ஒரு டீச்சருக்கு மாடல் காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மாதிரி பள்ளி. ஆனா நீ சொல்ற மாதிரி பள்ளி என்னன்னா, ஒரு ஸ்கூல்னா இப்படித்தான் இருக்கும், அது ஒரு 80 பேர் படிப்பாங்கன்னா அப்ப மத்ததெல்லாம் ஸ்கூல் இல்லையா?
அப்ப ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன வசதி இருக்கணுமோ அத்துணை வசதியும் எல்லா பள்ளிக்கூடத்தில் இருப்பது தானே ஒரு ஜனநாயக செயல்பாட்டா இருக்கும். எனவே நவோத்யா பள்ளி என்பது ஜனநாயக செயல்பாட்டிற்கு எதிரானது அப்படின்றதுனாலதான் நவோத்யா பள்ளியை நாம் அன்றைக்கு எதிர்த்தோம், இன்றைக்கும் நாம் வந்து எதிர்க்கிறோம். ரெண்டாவது, நவோத்யா பள்ளியில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னும் நமக்கு தெளிவா தெரியல. நான் பாண்டிச்சேரியில போய் எப்பா ஒரு குழந்தைக்கு 73,000 ரூபாய் நவோத்யால செலவு பண்றீங்க, மாநில அரசுல 28,000 தான் செலவு பண்றீங்க, இது சமமற்ற செலவு, ரெண்டு பேரும் எப்படிப்பா ஒன்னா நீட் எழுதுவாங்கன்னு பேசிட்டேன். பேசி முடிச்சு கீழே இறங்கினவன 4 பேர் என்ன சுத்திட்டாங்க, நவோத்யா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று விளங்கல, நான் யார் தெரியுமான்னு கேட்டார் ஒருத்தர். நான் வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக பரோட்டா கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நவோத்யால படிச்சவன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் சரியா. காரைக்கால் நவோத்யால படிச்சாரு அவங்க, நவோத்யால படிச்சுட்டா ஏதோ பெரிய இது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நவோத்யாக்குள்ள வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நவோத்யால என்ன நடக்குன்னு தெரியும் அப்படின்னாரு. ஆனா நவோத்யாவுடைய தரத்தை பற்றியோ, நவோத்யால இருந்து வெளியில வந்தவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க என்பது பற்றியோ, இப்போ இப்போ போன வருஷம் போன வருஷம் புரிதல் இருக்கா சார்? ஆமா இல்ல அப்படிங்கறதுல உங்களுக்கு புரிதல் இருக்கா? என்ன என்ன புரிதல் இல்லன்ட்டு? ஆறாவதுல இருந்து 12வது படிச்ச நவோத்யா அப்படின்னு சொல்றீங்களே, அதுல படிச்சவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அவர் அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் நவோத்யால படிச்சவன், நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நவோத்யால படிக்கிறவங்க பெஸ்ட் கோச்சிங் பண்றாங்க, ஏன்னா ஒரு குழந்தைக்கு 73,000 ரூபீஸ் செலவு பண்றாங்க. அங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமா அந்த குழந்தை நல்லா தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய புரிதல். இவ்வளவு செலவு பண்றீங்க, இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறீங்க, அப்ப ப்ராடக்ட் எப்படி வரணும் அப்படின்றதான் நமக்கு என்னுடைய புரிதல். ஆனா அங்க ஒருத்தர் நவோத்யால படிச்சவரு கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு, எனக்கு அவர் நவோத்யால படிச்சாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து என்ன கவுண்டர் பண்றாரு, நீங்க வந்து நவோத்யால பாத்துருக்கீங்களா, நவோத்யா பத்தி புரிஞ்சிருக்கிறீங்களா, நான் நவோத்யாவோட ஸ்டூடெண்ட், நான் காரைக்கால் நவோத்யால படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி சிக்கத்து எல்லாருக்கும் வந்து எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடல, நான் படிச்சு முடிச்சுட்டு நாங்க இந்த மாதிரி கடையில தான் நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம்ன்றத அவர் வந்து சொல்றாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு என்பது சமமாக கொடுக்கணும், நவோத்யா பள்ளி என்பது சமமாக கொடுக்கல. அது பெஸ்ட் கோச்சிங்க இருந்தா கூட அந்த பெஸ்ட் கோச்சிங் யாருக்கு இருக்கு, 40 பேருக்கு தான் இருக்கு அப்படின்றதும், அங்க படிக்கிறவங்க எல்லாருமே மெடிக்கல் அப்ளை பண்றாங்களா, அது மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸா இருக்காங்களா, அங்க படிக்கிறவங்களுக்கு வெவ்வேறு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், அது எத்தனை பேர் எம்பிபிஎஸ் வர்றாங்கன்ற புள்ளி விவரம் எல்லாம் நமக்கு ஒன்னும் தெரியாதுன்றதுனால அந்த விஷயத்துல நம்ம